Hi friends, welcome to Rani's Kitchen. இன்னைக்கு நம்ம பண்ண போற ரெசிபி ஈரல் ஃப்ரை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. பெருஞ்சீரகம் லைட்டாக பொறிஞ்சு வந்ததும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஈரலுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி ஈரலில் தண்ணி இருக்கும். இப்போ ஈரல் வேகிறதுக்கு அரை டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணுங்கள். ஈரலும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கடைசியாக 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடைசியாக தான் நம்ம மிளகு பொடி ஆட் பண்ணணும். அப்போ தான் அது நல்லா டேஸ்டியாக இருக்கும். மிளகு பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ கடைசியாக நம்ம வந்து கொஞ்சோண்டு மல்லிகள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம மாட்டி ஈரல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி எப்படி வந்திருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ராணிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.